இதுவரைக்கும் ஐஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸான ரெசிபி உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஸ் கிச்சன்லேருந்து சுவையான கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா செய்ய போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலும் சரி இதையே விரும்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், அரை கிலோ பொட்டேட்டோவை இந்த சைஸுக்கு கட் பண்ணி வெந்நீரில் போட்டு அப்படியே வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான பொருட்கள், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம் கலர் எடுத்திருக்கேன், ஒரு கிரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு பட்டை ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 100 ஆயில் ஊற்றுறேன், என்ன சூடாயிடுச்சு. இதில் சோம்பு ஆட் பண்ணுறேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த பச்சை வடை போயிடும், அதனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டே போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பட்டை ஏலக்காய் இதை போடுறேன். பாருங்கள், பச்சை வடை போயிடுச்சு. இப்போ கடுகு ஆக்ட் பண்ணுங்கள். கடுகு ஆக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் வறுத்துங்க. இப்போ அதில் இந்த கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடும்போதே இப்போ பாருங்கள், இதில் ஆனியன் ஆக்ட் பண்ணுறோம். ஆனியனை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதங்குங்க. இப்போ இந்த ஆனியன் லேசான ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணோடனே இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி போட்டு லேசாக வதங்கிட்டே வாங்க. அப்போ தான் இந்த உப்பு போட்டதால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த கலர் கேப்சிகம் அதில் ஆட் பண்ணுறேன். கலர் கேப்சி இதை ரொம்ப வேக வேண்டாம், ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதை கலர் கேப்சியும் போட்ட பிறகு இந்த கிரீனையும் போட்டுடுங்க. கிரீனையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்க நான் போகணும், ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன், இந்த ரெட் சில்லி, இது காஷ்மீர் சில்லி, இதை ஒரு ஸ்பூன் போடுறேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு நம்ம முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு அந்த மசாலா ஏற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதை ஒரு கேப் போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகும். வேர்க்கல்ல எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதை ஒரு ஸ்பூன் போட்டு இதில் நீங்கள் மசாலா நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா சுற்றி நல்லா எல்லா மசாலாவும் அதில் மிஸ் ஆகிற மாதிரி கலக்கிங்க. இப்போ இந்த கேப் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவில் எல்லாம் நல்லா மிஸ் ஆகிடுது. இது போதும், இந்த அளவுக்கு நல்லா வெந்தது போதும். இதை நல்லா கரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் மல்லித்தழை ஆக்ட் பண்ணிவிட்டு